தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவி பிரியா உயிரிழப்புக்கு காரணமான இரண்டு மருத்துவர்கள் தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மருத்துவர்களான சோமசுந்தரன் உள்ளிட்ட மருத்துவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். இரண்டு கால்பந்து வீராங்கனைக்கு தவறாக சிகிச்சை அளித்த இரண்டு மருத்துவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது மருத்துவத்துறை சார்பில் அறிவிப்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சோமசுந்தரம் மெடிக்கல் ஆபீசராக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பெரிபரல் பெரியார் நகரில் இருக்கக்கூடிய சோமசுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கால்பந்து வீராங்கனையாக இருக்கக்கூடிய பிரியாவிற்கு தவறான மருத்துவ சிகிச்சை அளித்ததன் காரணமாக அவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் வாங்க மறுத்து தற்போது தொடர்ச்சியாக அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் இரண்டு மருத்துவர்கள் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய சாந்தி மலர் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பால் ராம் சங்கர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் ஆர்த்தோபெடிக் பெரியார் நகர் மருத்துவமனையில் இருக்கக்கூடியவரும் அதே போன்று சோமசுந்தரம் ஆகிய இரண்டு மருத்துவர்களும் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையின் காரணமாக உயிரிழந்த கால்பந்து வீராங்கனை பிரியாவின் குடும்பத்தினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் இது போன்ற ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது போன்ற நடவடிக்கை தொடரும் எனவும் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இரண்டு மருத்துவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் மீதான சட்ட ரீதியான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.